அது எவன் அடிச்சாலும் அவனுடைய ஏரியா நமக்கு சொந்தமா இருங்க. இப்ப நாம தான் இந்த ஏரியாக்கு டான். நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். எப்படி? ஓகே இருங்க, இதை பொறிக்கிறோம். இவன்ட்ட ஏதாவது ஒன்று உருவலாங்க. என்ன உருவலாம்? ஐயோ, அது ஜவுசர் நல்லா இருந்துச்சு, அதான் ஒரு விட்டோம். என்ன இது, ராராவா? வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். நான் தான் உங்கள் ராஜாகாட். இன்றைக்கி நாம ஸ்டீவ் டூக் அப்படின்ற ஒரு கேமோட செகண்ட் பார்ட் தான் இங்கே ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா வருத்தப்படாதீங்க, நான் ஃபஸ்ட் பார்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி கேமோட விளக்கத்தையும் கொடுத்துட்றேன். ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம வந்து எப்படின்னா வந்து ரோட்டில் ஒரு இந்த பழைய பாட்டிலு இந்த மாதிரி இதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்க ஒரு பொறுக்கி. நம்ம வந்து தெரு பொறுக்கி, ஆனால் எவ்வளோ பெரிய ஊர் பொறுக்கி ஆகிறோங்கிறது தான் விஷயம். அதுதான் நம்ம வந்து இந்த கேமில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து நிறைய டான்ஸ்லாம் இருப்பாங்க, அவனுக்கெல்லாம் அடித்து கேஜிஎஃப் மாரி நாமளும் பெரிய டான் ஆக போகிறோம். அதுக்கு தான் இருங்க, இந்த வாழைப்பழத்தோட பொறுக்கி போட்டால் தான் இந்த ஏரியா ஓப்பன் ஆகும். இந்தமாரி நிறைய பயங்கரமான விஷயத்தெல்லாம் நம்ம செய்யும். அதாவது இந்த பழத்தோட பொறுக்கிறது இல்லைங்க, அடிக்கிறத சொன்னேன். நீங்கள் இந்த கொண்டாடத்தில் பாருங்கள், பாசெல்லாம் பொழந்துருப்போம். யாருறவன்? நான் போன பாட்டில் கக்கூஸ் போயிட்டுருந்தான், இந்த பாட்டில் படுத்துட்டான். சரி இருக்கட்டு, வாழைப்பழத்தோட பொறுக்கி வச்சுக்கோம். இங்கே இங்கேயும் இருக்கிறீங்க, இதையும் எடுத்துக்கும். தேவைப்படுங்க, நிறைய தேவைப்படும் போகிற வழியிலலாம். பார்த்தீங்களா, 110 வாழைப்பழ தோல் வேணும். வர்றவன் பார்த்தீங்களா, இவரெல்லாம் ஒரு பாஸ். என்னது இது, கையில் ஏதோ ஆவி பறக்குது. டே செஃப்பாடா நீ, டேய் இந்தாடா. ஐயோ, என்னங்க இது? சரி, போன பாட்டில் வந்தவங்க மாதிரியே இருக்கானே. டேய், இவ்வளோ வேகம் தேவையா உனக்கு? பொறுமையாக பொறுமையாக பொறுமையாக. ஐயோ, 10 எனக்கு மறுபடியும். எல்லாம் இவனால் இருங்க இருங்க, முடிச்சிடும். சவு சவு சுத்து, இனிமேல் பார்க்கலாம். ஐயோ, டேடே இரு, அடே ஒரே நிமிஷம், அடே முட்டு சார், தண்ணிட்டாலே நல்ல வேலை நின்றுட்டான். சுற்றி தண்ணிங்க, ஏன்னா நம்ம பீச்சில் இருக்கோம், அதனால தான் ஒருத்தன் கிறுக்கு இருக்குன்னு சுற்றிக்கிட்டு. டேய், நான் இந்த இருக்கேன்டா, இந்த பக்கம் இந்த சைடு திரும்ப, இப்படி இப்படி வா, இப்படி வா. ஐயோ, டேய் சமாளித்து இருக்கிறே இல்லை. அப்பா பரவாயில்ல, ஏதோ குப்பை தொட்டி காப்பாத்திருச்சு. சவு சவு சவு, நல்ல வாரி. எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவனை, இப்படி விடக்கூடாதுங்க. எவ்வளோ தைரியம் தான் சுற்றி சுற்றி நம்மளை அடித்து நிறைய எழுத்த குறைச்சி விட்டாங்க. சரி, இவன் ஏரியாவை நமக்கு தான் சொந்தம் இனிமேல். அது எவன் அடித்தாலும் அவனுடைய ஏரியா நமக்கு சொந்தமாக இருங்க. இப்போ நாம தான் இந்த ஏரியாக்கு டான். நான் சாதாரண ரவுடி இல்லை, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். எப்படி? ஓகே இருங்க, இதை பொறிக்கிறோம். இவன்ட்ட ஏதாவது ஒன்று உருவலாங்க. என்ன உருவலாம்? ஐயோ, அது ஜவுசர் நல்லா இருந்துச்சு, அதான் ஒரு விட்டோம். என்ன இது, ராராவா? பார்த்தீங்களா எப்படி இருக்கான்ட்டு? இதுக்கு தான் டானாக இருந்து தோக்கக்கூடாது. நாம் எவ்வளோ பெரிய டான் பார்த்தீங்களா, இதுதான் உருவிட்டு ஓட விடுறதுங்கிறது. ஆனால் என்ன, உருவினவனா பையன் படுத்துட்டான். சரி ஓகே, அவனுக்கு தான் தெரியும். சரி இருக்கட்டு, சரிங்க வாங்க, நம்ம இந்த பவரை ஏற்றிட்டு யாரே ஆடா பரதேசி. என்ன கடற்படை தொப்பி போட்டிருக்கான், ஆளை பார்த்தா டவுசரை போட்டிருக்கான். டே டே இரா. ஐயோ, பயங்கரமான பவர்ஃபுல் ஆளாக இருக்கார். சவு சவு சவு, டேய் என்னடா நீ, டேய் எதுக்குடா இப்போ நடிக்கிற? இருங்க, இடையில வர கேரி பேக் வர குறுக்க வருது. டேய் இரா, திருட்டு 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 தெல்லவர். ஏன் கிளம்ப, உனக்கு இந்த வயசான காலத்தில் செத்துட்டான் பாரு. இந்த வயசான காலத்தில் அவனுக்குலாம் தேவையா அந்த ஏரியா? நான் வச்சுக்கிறேன் இந்த ஏரியாவை. இன்னொன்று காய்ஸ், கேமை வந்து நிறைய கட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் கிட்டத்தட்ட ஒரு 2 விளாண்ட கேமு. நான் 2 போட்டேன்னா நீங்கள் போர் அடித்து ஓடி போயிடுவீங்க. அதனால பாஸோட ஃபைட்டை மட்டும் நான் போட்டிருக்கேன். ஆஹா, நம்மளோட பல ஏரியாவில் ஃபைட் நடந்துட்டுருக்குங்க. சரி இருங்க, பல ஏரியாவில் போய் ஃபைட்டை தீர்த்து வச்சுட்டு வந்துடும். எவனோ பாஸ் வந்திருப்பான். அதான் பார்த்தீங்களா, கலவரம் நடந்துருக்கு. டேய் போதும், ஆக்ஷன். சரி இருங்க, நம்ம போய் சண்டையில் கலந்துக்கிட்டு பாஸை மட்டும் நம்ம முடிச்சிட்டா போதும், மொத்தத்தை அவனுக்கு பார்த்துக்குவானுங்க. சரி டே, இவனா பாட்டில் மணி, இவன் தான் பாட்டில் மணி. டே டே டே, பார்த்தீங்களா, பாட்டில் வச்சுட்டு நேராக ஓடி வந்து பாட்டில் எடுத்து அடிப்பார். சாவு சாவு சாவு. ஓகேங்க, வேறு லெவல் பார்த்தீங்களா, நம்ம ஏரியாவை காப்பாற்றிட்டோம். அநியாயமாக 4 பாடி விழுந்திருக்கு, பாஸோட சித்த 5 பாடி. சரி இருக்கட்டு. ஏ தம்பிங்களா, போயிட்டு வந்துடுறேன்டா, ஓரம் பார்த்துக்கு போடுங்க. ஓகே, இங்கே ஒரு கேரி பேக்கை போட்டால் ஏறுறவன். டா, அவன் தொப்பி போட்டதான் நீ சட்டை போட்டிருக்க. பார்த்தீங்களா, அவன் தொப்பி எங்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, அது அவனோட தொப்பி நல்லா இருந்துச்சுன்னு பிடிங்கிட்டேன். டே ஷார்ட்கட், எதுக்கு பேசிக்கிட்டு கையில் பேசிட்டு எதுக்கு கண் எடுக்கிறாடே, டே சும்மாறா. அதுவும் ஒழுங்காக சொல்லத்தரலாம், பேருக்கு ஷார்ட்கன் வேறு இதில். டே இந்தாடா டே நில்லா, பார்த்தீங்களா, டே 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 சொன்னா கேளு, டே வேணாண்டா. ஐயோ திடீர், ஐயோ அடி விழுது. டே இல்லா, டே இந்தாடா டே நில்றா, திரும்பி பாடுறா, பின்னாடி இருக்கேன்டா, பற பேசி. ஐயோ டே டே செத்துட்டான். சரி ஓகே, அடுத்து இவங்கிட்டேருந்து எதோ வருவாங்களா, தொப்பிக்கு மேட்சாக இருக்குங்க சட்டை, சட்டையை உருவிடும்.
ஓகே ஆ ஓகே இந்த ஏரியாவும் காலி. ஒரு பாஸ் கிடச்சிருச்சு, மூணு பாஸ் ஆச்சுங்க, இன்னும் ஒரு பாஸ் வேணும். சரி ஆ சரி கேஸ், நம்ம நேரம் அவன் சட்டையை உருவிடும். சட்டை நல்லா இருக்குங்க, தொப்பிக்கு மேட்சாக இருக்குது, ஏன்னா பேண்ட் மட்டும் தான் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, ட்ரௌசரோடு இருக்கேன். ஓகே, ஆனால் சட்டைக்கு இதுக்கு ஒரு நல்ல ஃபேண்ட், காக்கி ஃபேண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஆஸ் கலர் ஃபேண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி நம்ம நேரம் கிடைக்கல, ஆ சரி இருக்கட்டும். ஓகே இங்கே என்ன, ஆ இங்கே தான் 80 கேரி பேக் போடணுமா? ஓகே 41. சரி இருங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதையும் எடுத்து போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து செருப்பு ஏரியா. இங்கே யாரா நீங்கள் டே, எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? கவுனு போட்டிருக்கான் டே, கிளம்பா. எதுக்குடா கவுன்? ஐயோ 25 லெவலு, என்னை விட ஒரு லெவல் பெருசுனா நீ பெரியாளா 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 சாவு. பார்த்தீங்க, ஐயோ குதிக்கும் போது வேற இல்லை, ஹார்டின் வேற வருது. ஓ நீ அவனா? சரி ஓகே ஓகே சாவு சாவு. பார்த்தீங்களா, நாலு பேரை முடிச்சிட்டோம், இன்னும் ஒரே ஒரு பாஸ் தான் இருக்கான், அவனை முடிச்சா முடிஞ்சுது. ஓகே இந்த ஏரியாவும் கிடச்சிதுங்க, இந்த சென்டர் ஆஃப் ஏரியாவில் தான் மெயின் பாஸ் இருக்காப்புல, அவரை முடிக்கணும். அவர் தான் இருக்கையில பெரிய டான், அந்த அளவுக்குலாம் பெரிய டானாக இருக்க மாட்டானுங்க, சப்ப பசங்க அவனுங்களாம். இவன்ட்டு என்ன கிடச்சிருக்கு, என்னது இது, ஏதோ மாட்டியிருக்கு. ஓ ஷூவா, பரவாயில்ல நல்லாயிருக்கு, நல்ல வேலை கவுன் கொடுத்துருவானுங்கன்னு நினச்சேன். தெரியுதுங்க கைஸ், இந்த டவுசர் வேண்டாம், பேண்ட்டு மாற்றிக்குவோம். ஆ ஓகே, என்ன பேண்ட்டு, ப்ளூ வேணுமா இல்லை வேண்டாம், கேசரி பேண்ட் மாட்டிக்குவோம். ஓகே இது சூப்பராக இருக்குமே, பார்த்தீங்களா, கேசரி பேண்டில் அப்படியே வேறு லெவலில் இருப்போம். ஷூ இந்த ஷூ தான் கொடுத்துருக்கானுங்க. சரி இதுவே நல்லா தான் இருக்குது, பிளாக் ஷூ, பிளாக்கு தொப்பிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பிளாக் இருக்குது. சரி இருக்கட்டு, குப்பை பொறுக்கிறவனுக்கு எதுக்குடா ட்ரெஸ்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஆனால் இருந்தாலும் இருக்கட்டு கைஸ், ட்ரெஸ் இருக்கட்டு. நான் இங்கே தான் நாலு பாசை போடணும். ஓகே 5வது பாஸ் அந்த பரதேசி சைடு தான் இருக்குது, அங்கே இருக்கா பார்த்தீங்களா. Who are you? என்னடே உன் ராஜாங்கத்தை நான் முடிச்சிருக்கேன், என்ன வந்து who are you? Who are you? You. No, not me, you. Yes, I am you. என்னடே டேய் டேய் டேய், நான் இங்க இருக்கண்டா. பாத்தீங்களா, ரன்னிங் ரேஸ் போறானே, அட பொறம்புக்கு பையா, நான் இங்க இருக்கண்டா. போய் இவர் பீச்சில் வந்து சர்வ் பண்ணுறவர், அதாவது அது அது என்ன சர்வ் பண்ணுறவர்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியலையே, அந்த கட்டரை வாயில் வந்து குழைய மாட்டேன், அதை போர்டு வச்சுருக்கா பாருங்க, அதை வச்சு என்னமோ பண்ணுவான், செத்து போச்சு அநியாயமாக. ஆ இப்போத்தீங்களா, இந்த ஏரியா நம்ம கிடச்சிருச்சு, இந்த ஏரியாவோட டீட்டெயில் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதாவது என்னென்னா இப்போ இந்த ஏரியாவை நம்ம பிடிச்சிட்டோம், அடுத்து வேறு ஏரியாவுக்கு நம்ம போகிறப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 4-5 பேரை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போவோம், அவனுங்க நமக்கு சம்பாரிச்சு தருவானுங்க. இந்த விஷயத்துலையும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் பேசிக்கலி சோம்பேறி தான். வாடாடே வெளியில் வாடா. ஓ இவர் கன் ஷாப் வச்சுருக்காரா, கன்று எப்படின்னு தெரியலையா. சரி இருக்கட்டு, கன் ஷாப் இருக்கட்டு. சரி வாங்க நம்ம போயிட்டு கண் அடப்பாவி கண் என்ன கிடையாது, அம்பு கேட்குறானுங்க. ஓ வில்லு கிடைக்கும் போல இருக்குது. சரி இருக்கட்டு, இருக்கிற காசை போட்டு ஒரு 50 வில்லு வாங்கி வைப்போம். ஓ இங்கே தான் கன் ஷாப்பா, சரி இருக்கட்டுங்க. ஓகே பார்த்தீங்களா, அம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் யார், இவர் தான். டே நவுரு நவுரு நவுரு, டேய் டேய் பின்னாடி பின்னாடி அடிக்காதரா, டேய் பின்னாடி பின்னாடி அடிக்காத. சரி கேஸ், நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட்டோம், இந்த இவர்கிட்ட வந்து 10 வாட்டர் பாட்டில் பொறுக்கி கொடுத்தோன்னா அந்த புறம்போக்கு இந்த சவால் கொடுக்கும், இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல புதையல் எடுக்க போகிறோம். புதையில் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய கேப்டன் கிடையாது, அந்த இடத்துல போட்டுருந்துச்சு என்ன இருக்கு போ. டேய் டேய் புதையில் எடுக்கும்போது அபசகுணமா, கீரி புள்ள தலையா இருங்க, ஏதோ கிடைக்க போகுது பெருசாக. தம்பி நவுரு, ஆ பாப்பா, ஐயோ இதோ பெரிய பெட்டியாக இருக்க, என்னது இது, பணம். பார்த்தீங்களா, நம்ம டானுங்கிறது இங்கேயும் நிரூபிச்சிட்டோம், நாய்க்கு கூட சட்டை போட்டுட்ருக்கோம். சரி இருக்கட்டு, வாங்க நம்ம வில்லை கலெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே அடுத்து கன் ஷாப் போயிட்டு என்ன வச்சுருக்கான், அம்பு 100. ஓகே வாங்கிக்கலாம், இருக்கட்டு, நம்மகிட்ட இல்லாத காசா, ரெண்டு ஏரியா நம்ம கண்ட்ரோலுங்க, லட்ச லட்சமாக வருது, அப்புறம் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும். சரி ஓகே, இவன் ஒருத்தனுக்கு மட்டும் 150 வாட்டர் பாட்டில் கொடுக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ, அப்புறம் வாங்கிக்கலாம். சரி ஓகே, ஓரளவுக்கு காசு சேர்ந்துருக்குடே, வேலை செய்யுங்கடா சுறுசுறுப்பா. சரி கைஸ், அவன் வேலை சுறுசுறுப்பாக செய்கிறானுங்க. சரி நம்ம அடுத்த ஏரியா கிளம்புவோம், அடுத்த ஏரியாவை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மயக்கம் போட்டுருவீங்க, விஷயம் என்னென்னா அடுத்த ஏரியா இதோட ரொம்ப பெருசு, வருத்தப்படாதீங்க, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் 10 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி காய்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், சி யூ, இந்த வீடியோ இவ்வளோ தான், இன்னொரு வேறு வீடியோ மீட் பண்ணலாம் காய்ஸ், சி யூ, டாடா, பை பை.